சேனல் பீப்புள் நம்மளோட விஜயகாந்த் சாரோட இறப்பு அப்படின்றது நமக்கு பெரிய ஒரு மனவழியை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி இருக்கும் சமயத்தில் அவர் ஆல்ரெடி வந்து எந்த இடத்துல புதைக்க போறாங்க அப்படின்ற ஒரு பேச்சே வந்து பெரிய ஒரு கேள்வியெல்லாம் இருந்துட்டு இருக்கும்போது அவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே பல வருடங்களுக்கு முன்னாடி கூட நான் இறந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல தான் நீங்க புதைக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்ததாகவும் ஒரு சில தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கோயம்பேட்டில் நம்மளோட தேமுதிக கட்சி அலுவலகம் அப்படின்றது இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அந்த அலுவலகத்தை அவர் ரொம்பவே பார்த்து பார்த்து கண்ணும் கருத்துமாக வந்து கட்டினாராம் அது மட்டும் இல்லாமல் அந்த கட்ட முதலே வந்து சொல்லியிருந்தாராம் இந்த இந்த மண்டபம் வந்து பயங்கர அழகாக இருக்குது கண்டிப்பாக நான் இறந்துட்டேன் அப்படின்னா இந்த மண்டபத்துக்கு முன்னாடி தான் என்னை நீங்கள் புதைக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு ப்ளஸ் அவர் எப்போல்லாம் வந்து அந்த அலுவலகத்துக்கு வரும்போதும் அவரோட காரை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இந்த இடத்துல தான் நிறுத்தணும் லெஃப்ட்டு ரைட்டு முன்ன பின்னன்னு மாற்றி கூட நிறுத்தக்கூடாது ஷார்ப்பாக இந்த இடத்துல தான் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கிங் பாயிண்ட் போட்டுட்டு அந்த இடத்துக்கு மேலே தான் வந்து காரை நிறுத்துவாராம் அந்த ஆஃபீஸ் முன்னாடி அந்த கார் நிற்கிற ஒரு கம்பீரம் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த இடத்துல தான் புதைக்கணும் அப்படின்றதுனால அந்த இடத்த இப்போ வந்து குழி தோண்டி வச்சுருக்காங்களாம் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேமுதிக அலுவலகம் அதுக்கு முன்னாடி இருக்க அந்த கட்சி கொடி கம்பம் அதுக்கு முன்னாடி நம்மளோட விஜயகாந்த் சாரோட சமாதி அப்படின்ற மாதிரி தான் வந்து திட்டம் தீட்டியிருக்காங்க இந்த சமாதியை உங்களால் வந்து கோயம்பேடு ஃப்ளைஓவரில் இருந்து பார்த்தா பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்கிறாங்களாம் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா பிளான்களுமே போய்ட்டு பட்டிருக்கு இப்போ அந்த மார்க்கிங்ஸ் எல்லாமே போடப்பட்டு குழி தோண்டப்பட்டுருக்கு அதை பார்த்து ரசிகர்கள் ரொம்ப ரொம்பவே வந்து அழுது கதறி அழுதுட்ருக்காங்க அந்த இடத்த தொட்டு வணங்குறது தொட்டு வந்து கண்ணில் ஊற்றிக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரீதியான விஷயங்களை பண்ணியிருக்காங்க தொண்டர்கள் கட்சி அலுவலர்கள்னு சொல்லி எல்லாருக்குமே நல்லது செய்தால் நம்மளோட கேப்டன் விஜயகாந்தோட உடல் அந்த இடத்துல தான் வந்து புதைக்க போகிறாங்க அப்படின்றத கேட்டு ரொம்பவே வந்து கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்பட்டு அவங்களால வந்து கண்ணீர் வெள்ளத்தில் ரொம்பவே வந்து மூழ்கி போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் எல்லாருமே வந்து ஆர்ஐபி இரங்கங்கள் சொல்றீங்க நம்ம நெக்ஸ்ட் ரசம் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க